ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிழவி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, தமிழகத்தில் நிறைய வந்து விடுமுறை விட போகிறாங்க இந்த வாரத்தில். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விடுமுறை அறிவிப்பு இருக்குது, ஒவ்வொன்றா பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தமிழகத்தில் வருகிற ஆகஸ்ட் 9ஆம் தேதி வந்து முகரம் பண்டிகை கொண்டாடப்படும் அப்படிங்கிற காரணத்தினால ஆகஸ்ட் 9ஆம் தேதி தமிழகம் முழுவதும் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ எனவே ஆகஸ்ட் 9ஆம் தேதி பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் எல்லாமே வந்து விடுமுறை. தமிழகம் முழுவதுமே அனைத்து மாவட்டத்துகளையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை வல்வில் ஓரி விழாவையொட்டி நாமக்கல் மாவட்டத்திற்கு வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த காரணத்தினால நாமக்கல் மாவட்டத்தில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் எல்லாத்துக்குமே விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து வருகிற ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆண்டாள் கோயில் தேரோட்டம் விருதுநகரில் நடக்க இருக்குது. ஸோ அதனால் விருதுநகர் மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. எனவே அங்கே பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் எல்லாமே விடுமுறை விட்டுருக்காங்க ஆகஸ்ட் 1ஆம் தேதி. அடுத்ததாக ஆகஸ்ட் 10ஆம் தேதி சேலம் மாவட்டம் கோட்டை மாரியம்மன் கோயில் விழாவை விட்டு சேலம் மாவட்டத்திற்கும் விடுமுறை இருக்குது, தென்காசி மாவட்டத்துக்கும் விடுமுறை இருக்குது. அடுத்தடுத்த அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா மாவட்டத்துலேயுமே உள்ளூர் விடுமுறை விட்டுருக்காங்க. ஆகஸ்ட் 9ஆம் தேதி மட்டும் பொது விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே பள்ளி கல்லூரி விடுமுறை, அரசு அலுவலகங்களும் விடுமுறை.